தங்கையில் இருக்கிற கிரிக்கெட்டை பற்றி கேட்டுச்சுன்னா அவமானமா போச்சு. இப்போ வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வரமாக இருந்தால் இந்த இடங்களில் வந்து கவனமான ஒரு செயற்பாடுகளுக்கும் செய்யணும், அப்படி இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும். சங்கம் விதான் தெரியல, மற்றபடி மேல நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு. விமான நிலையத்தில் திருசாகனுட்டேன். வணக்கம் ரகுவலே, நான் உங்கள் தவகிறேன். இனிமையான காலை பொழுது, அதுவும் அந்தமானில் இன்றைக்கு ஒரு கடைசி நாள்னு சொல்லலாம். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பயணம். இந்த பயணத்தை பற்றி தான் இப்போ நாங்கள் கழிச்சு கொண்டு இப்போ நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இப்போ அந்த இங்கே நின்றது பார்த்திங்களா இருந்தால் 3 நாட்கள்லாம் முக்கியமாக நின்றுக்கிறேன். மிச்சம் 2 நாளும் பார்த்திங்கன்னா பயணம் என்றாலும் வந்தவுடனே பயணமும் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த அந்தமான பொறுத்தவரை அழகான இடங்கள், மக்கள்கிட்ட வாழ்க்கை முறையெல்லாம் காட்டியிருப்பேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பயணத்தை முடிச்சு கொண்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். சரி, பார்த்திங்களா இருந்தால் 10:30 இங்கேருந்து ஃப்ளைட் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் போக போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னு யோசிப்பீங்க. நாங்கள் வந்தது பார்த்திங்களா இருந்தால் எங்களோட ட்ராவல் பார்ட்னர் பார்த்திங்களா இருந்தால் ஜோலி குலுடேஸ் அவங்கள்ட்ட பேக்கேஜஸ் மூலம் நீங்கள் வரலாமே. அவங்கள்ட்ட கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே நான் தரேன். அதே மாதிரி நீங்கள் தனியாக கூட நீங்கள் இங்கே வரக்கூடிய மாதிரிக்கும் இங்கே வாரங்களாக இருந்தால் ஃப்ளைட்டில் அங்கே நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து வாரங்களாக இருந்தால் இந்தியா மக்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, நீங்கள் இங்கே வரக்கூடிய மாதிரி இருக்கும். முதலே வந்து டிக்கெட்டை புக் பண்ணி கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இப்போ இலங்கையிலேருந்து அதே மாதிரி வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் அந்தமானுக்கு வர போகிறீங்களா இருந்தால் அதே முதலே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு டிரான்சிட்டை போட்டு வரலாம். அல்லது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 5 நாள் 10 நாள் நின்றுட்டு அங்கேருந்து இங்கே மாறி வரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே சுற்றுலாவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த அந்தமான பொறுத்தவரை. என்னடா இங்கே வந்து ஹெவலோக் தீவு இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு தீவுகள் இருக்குது, நிறைய தீவுகள் இருக்குது, மற்ற பழங்குடியினர் வசிக்கிற தீவுகள் எல்லாமே இருக்குது. எங்கள் இலங்கை மக்கள் வசிக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹச்சால் தீவுன்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ஹட்பேன்னு சொல்லி அப்படி சில இடங்களுக்கு நாங்கள் போகலாம், சில இடங்களுக்கு போக இயலாது. நாங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே அனுமதி எடுத்து தான் போகணும். அப்போ அதனால் வந்து சில இடங்களுக்கு போக முடியாத நிலைமை. அதுதான் நான் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கே 7 மணி இடங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். முக்கியமாக நான் போனதில் பார்த்திங்களா எனக்கு பிடிச்ச இடம் ஹெவ்லாக் தீவு தான். அந்த தீவுக்கு மட்டும் தான் நான் போக கிடைச்சது. அந்த டைமிங் வந்து அப்படி அமைஞ்சிட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஃப்ளைட் பிரச்சனை. அப்போ டிக்கெட் அது மாறுபட்டதில் அந்த ஹெவ்லாக் தீவுக்கு போயிருந்தோம். உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான தீவு. கட்டாயம் நீங்கள் வந்தீங்களா இருந்தால் அங்கே போயிட்டு ஒரு நாள்லேயே வரலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாளில் வர்றதை விட அங்கே நிறைய பீச் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ராதாநகர் பீச், மற்றது எலிஃபென்ட் பீச் எல்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் நிறைய பீச்சுகளை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சூரிய உதயம் அதே மாதிரி சூரியன் மறைகிறதையும் நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவில் இருக்கிற முக்கிய சிறப்பு வந்து சூரிய உதயம் அதேமாதிரி சூரியன் மறைகிறத வந்து நீங்கள் பார்க்குற ஒரு இடமா இருக்குது. மாதிரி அழகான கடற்கரை. அப்போ நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு வாரங்களாக இருந்தால் ஒரு சிறந்த இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். மேட் இருக்குது. ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 1500 ரூபா 2000 ரூபா அப்படி வரும். அதேமாதிரி சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 300 ரூபா கூட இருக்குது சாப்பாடு, சில இடங்களில் குறைவாகவும் இருக்குது. நீங்கள் அதை மாதிரி நீங்கள் பார்த்து சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சுற்றி பார்க்குற கேட்ட இடம் தான் இந்த அந்தமான் தீவு. அதேமாதிரி நீங்கள் பல பேர் என்கிட்ட கொமெண்ட்ஸில் கேட்டது என்ன ஒரு கேள்வின்டா, நீங்கள் இங்கே வந்து எப்படி வந்து நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி. நீங்கள் எத்தனை நாளில் நிற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவாகும். சில பேர் வந்து யோசிப்பீங்க என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து போய் அங்கே எல்லாமே ஒரு ஏற்பாடில் இருந்து சுற்றி பார்க்கணும் மாதிரி இருந்தால் நீங்கள் ஜொலி கொல்லி டேஸை கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பேக்கேஜஸ் மூலம் உங்களுக்கு எத்தனை நாள் நிற்கப்படுறீங்களோ அதுக்கிட்ட மாதிரி ஒரு ரெடி பண்ணி உங்களுக்கு தெரிவினேன். அப்போ நீங்கள் அதன் மூலம் சுற்றி பார்க்கலாம். அப்போ அப்படியான இடங்கள் வந்து இங்கே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாண்டா எங்களுக்கு டைம் வந்து போய்கொண்டிருக்கு, 7:30. இப்போ நாங்கள் காலமே இந்த விடுதியில் இருக்கிற நாங்கள் உணவகத்தில் போய் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போவோம். சங்கவிதான் தெரியல, மற்றபடி மேல நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ரூமில் இருந்து போயிட்டு சாப்பிட்டு இனி ஏர்போர்ட்டுக்கு போவோம். இப்போ காலை மணி நேரம், இந்த நேரத்தில் இவ்வளோ குருவியல் வந்து சத்தம் போட்டுக்கொண்டிருக்குன்னு பாருங்கள். சரியாக 4 மணிலேருந்து இங்கே வந்து குருவியல் சத்தம் எல்லாம் கேட்க வலிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரமே வந்து சூரிய உதயம் வந்து தொடங்கிடும், வலிக்க தொடங்கிடும். பாருங்கள் எங்கே பார்த்தாலும் குருவி சத்தம்தான். அவ்வளோ ஒரு இயற்கையான இடம் சொல்லலாம். அந்த குருவியலெலாம் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு இயற்கையான இடங்கள்லாம் அதிகமாக இருக்கும். சுற்றி வரவே ஒரு இயற்கை கலந்த இடம். பாருங்கள் குருவியெல்லாம் பறந்து போகுது, சிட்டுக்குருவியல் அந்த குருவியல் உண்டு. பாருங்கள் காலம நேரத்துலேயே மழை மெதுவாக பெய்து கொண்டிருக்கு. கொஞ்சம் சேரல் மழையாக தான் பெய்யுது பாருங்க, அப்படி அடித்து பெய்யல. பார்த்திங்களா இருந்தால் இதுதான் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் இதை பார்த்திங்களா இருந்தால் ஃபுல்லாகவே மரவேலியாக தான் செய்திருக்கிறேன். பாருங்கள் இப்படியே சுற்றி வர ஃபுல்லாக இன்டீரியர் உள்ளாமல் இந்த மரங்கள்லேயே இன்டீரியரை செய்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம காலமாக போஃபே நடக்குது.
இதில் என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய இடையில ஒரு நாடு சாப்பாடு தான் இது பாருங்கள். இதில் வந்து உப்புமா இருக்குது, அதே மாதிரி இங்காடு இட்லி சாம்பார் பாருங்கள். இதில் இட்லி, அங்காட சாம்பார், இங்காட பாருங்கள் பான் இருக்குது. பான் கூடுதலாக வந்து இந்த வீர சாப்பாடுகள் விருப்பம் இல்லாதாக்களுக்கு பானை சாப்பிடலாம். உண்மையில் நான் அடிக்கடி பான் தான் சாப்பிட்றது. பார்த்திங்கன்னா எங்களை இட்லி இருக்கிறபடியே உப்புமா இருக்கிறபடியே சாப்பிடலாம் உங்களோடக்கு. அதே மாதிரி பாருங்கள் எங்களை பட்டர், அதே மாதிரி ஜேம். இப்போ நான் எடுத்துருக்கிற பார்த்திங்கன்னா இது வந்து உப்புமா, அதே மாதிரி இட்லி சாம்பார், மற்றது சட்னி சம்பல். உப்புமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் தடவையாக உப்புமா சாப்பிட்றேன். அந்த மாதிரி நினைக்கிறேன், மறந்து உடனே அந்தமான். அது வந்து இந்தியாவில் வந்து முதல் தடவை உப்புமா, அது அந்தமான்ல. நல்லா தான் இருக்கான், அது நல்லா இருக்கு, செம்மையாக செய்யிருக்காங்க. ஆனால் இங்கே அந்தமான்ல வந்தீங்கன்னா அதிகமாக இங்கே பெங்காலி சாப்பாடு, அதே மாதிரி தமிழ்நாட்டு இதுகளும் செய்வாங்க பெங்காலி மக்கள். முக்கியமாக இங்கே தோசை ஏறதுகள் எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஆனால் சாப்பாடுன்ற விலை வந்து இங்கே வந்து அதிகம், சரியான அதிகம்னு சொல்லலாம். லோக்கலாக சாப்பிட்டீங்களா இருந்தால் ஓரளவு குறைவாக இருக்கும், என்றாலும் தமிழ்நாட்டோட உப்படைக்கு இங்கே கூட தான் சாப்பாடு விலைகள். நல்லா இருக்கு உப்புமா. இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். பார்த்தீங்களா இருந்தால் இட்லி வந்து கொஞ்சம் எல்லாம் மற்றபடி உப்புமா செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டீ வச்சிருக்கணும். முழுவதுமே தமிழ் மக்களாக இருக்கணும். எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து சுற்றுலா காணி வந்தார்கள். வாங்க இப்படியே நாங்கள் இனி போகலாம். வந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் விழுக்கிட்டோம், அவராக நாங்களை பிக்கப் பண்ண வந்துருக்கிறார். இப்படியே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் டோலிகஞ்சியில் இருந்தால் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். போர்ட் பிளேயர்ட் ஏர்போர்ட் பக்கத்தில்தான் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து அங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதான் ஏர்போர்ட். ஆனால் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். மணிக்கு கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கு மேம், என்ன அந்த வேலை நேரம்ன்றதால. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே விடிஞ்சிடுது. 9 மணின்றா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ லேட்டாக வேலைக்கு போகலாம்ண்டு. அப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் டைம் 5 o'clock. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு வீர் சவர்கார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். தேங்க்யூ. ஓகே, நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் இந்த விமான நிலையம் எப்படி வடிவாக இருக்குண்டு, அப்படி சுற்றி வர பாருங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்பா. இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் இந்த கவுண்டர் வச்சுக்கிறேன் பாருங்கள். அப்படியே இந்த விஸ்டாரா, இண்டிகோ, ஆகாசயா அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம். உள்ளுக்க வரைக்க செக்யூரிட்டியில் அனுப்பினதானே கார்ட் ஆர்மி, அதே மாதிரி போலீஸ் வந்து என்ட இலங்கை பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு கேட்டுச்சுன்னா, நீங்கள் இலங்கை ஆனிட்டு இலங்கையில் இருக்கிற கிரிக்கெட்டை பற்றி கேட்டுச்சுன்னா, அதே மாதிரி ஒரு அவமானமாக போச்சு. இன்னும் அவமானம் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற இலங்கையின் கிரிக்கெட் டீம்ன்ற நிலைமாதிரி இருந்தானே சொல்லி கவலைப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா சங்கக்காரா இல்லாமல் அவங்களோட ஃபேவரட் பிளேயராக இப்போ வந்து கிரிக்கெட்டை வந்து உதவாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் ரொம்ப மனவர்த்தமாயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான் பாருங்கள். இவ்வளோ அழகான ஒரு ஏர்போர்ட் உண்டு. இது வந்து டொமஸ்டிக் தான், திரும்ப சொல்கிறேன். இப்போ நாங்கள் போர்டிங் தான் செக்இன் ஆக போகிறோம். இவரான் சவர்கார், உள்ளுக போகலாமா? இது பாருங்க ஏர்போர்ட்டை சுற்றி வரவே, இதில் பாருங்கள் அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இதையும் வந்து போட்டிருக்கணும். அந்த பழைய காலத்து வாழ்க்கை வாழ்கிற மாதிரி மக்கள் இந்தா, அந்த காலத்தில் பழங்குடியின மக்கள்கிட்ட இதுகளை தான் அந்த காலத்து வாழ்க்கை வாழ்கிற மாதிரி. இப்போ நாங்கள் போர்டிங் வந்து செக்இன் ஆவோம், ஆகிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்டிங் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இந்த அடுத்த கேட் நம்பர் 5 தான் போகிறோம். இந்த விமான நிலையத்தில் பழங்குடியின மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த விமான நிலையம் அமைச்சிருக்கு. பாருங்கள் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி மக்கள்கிட்ட அந்த இலச்சனைகளை தான் பொறிச்சிருக்கு. செக்யூரிட்டி செக்அப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த விமான நிலையத்துலேருந்து எங்கே போகிற மாதிரி இருந்தால், இங்கேருந்து சென்னைக்கு தான் போகிறோம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 10:30 ஃப்ளைட்டு. இப்போ 2 மணித்தேளம் செல்லும் இங்கேருந்து போக. பார்ப்போம் இந்த விமான நிலையத்தில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ எல்லாம் இருக்குது. இங்கே அந்தமான் தீவில் இருக்கிற விமான நிலையத்தின் டியூட்டி ஃப்ரீ எப்படி இருக்குது நான் பார்க்க போகிறோம். இந்த விமான நிலையத்தின் பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் சவர்கார் ஏர்போர்ட்னா சொல்லிவினா டியூட்டி ஃப்ரீ தான் இதுகளில் இருக்குது. அதோட இப்படி நிறைய கடைகள் வச்சிருக்கேன்.
அதே மாதிரி இந்த அந்தமான இருக்கிற டியூட்டி ஃப்ரீ எல்லாம் பாத்தீங்களா இருந்தா இந்த அந்தமான பிரதிநிதிப்படுத்துற மாதிரி தான் அது சம்பந்தப்பட்ட பொருட்களும் வச்சிருக்கிறேன். இப்படி நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஒரு கடையில் வச்சிருக்கலாம். அதில் வந்து முதல் ஸ்வீட்ஸ் கடையை வச்சுக்கிறேன். ஸ்வீட் இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லி விதமான விலை வந்து கஜக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா விசாரிச்சு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தமானக்குரிய பொருட்கள் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த கைவினை பொருட்கள்னு சொல்கிறது ஃபுல்லாகவே அதுதான். இந்த பழங்குடியின மக்கள் அவை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள் பழங்குடியின மக்கள்கிட்ட இதுகள் ஃபுல்லாகவே எல்லாமே பழங்குடியின மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. வணக்கம், தமிழா தெலுங்கு? ஆ ஓகே ஓகே, தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே பாருங்க, ஒவ்வொரு ஒரு பொருட்கள் இருக்கு. ஹவு மச் திஸ்? 200 மேக்னெட். ஆ பேக் சைட் மேக்னெட். இது பார்த்தீங்கன்னா 200 ரூபா பழங்குடியின மக்களை ஒரு சின்ன சின்ன இதில் வச்சிருக்கிறேன். ஆ இதில் மேக்னெட் கீடெக் ஸ்கீட்டு. ஆ மேக்னெட் மேக்னெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் எங்கேயாவது கதவுகளில் கொழுவலாம். அப்படி பாருங்க முத்து மாளிகள் எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் டியூட்டி ஃப்ரீயில் இல்லை சங்குகள் எல்லாம் அப்படி பாருங்க. இந்த அந்தமானில் எடுக்கப்பட்ட சங்குகள் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே நிறைய சங்குகள் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன்ட்டா அந்தமான் எழுதின மாதிரி. இப்படி எங்கேயால பாருங்க, இங்கே ஒரு ஒரு சாப்பாட்டு இதுகள் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன சிற்றுண்டிகள் இங்கே டியூட்டி ஃப்ரீன்னு சொல்லினா ஆனால் கொஞ்சம் விலை கூட வந்துருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படி தான், எல்லா ஏர்போர்ட்லையும். இதில் வந்து மாலைகள் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள், களத்துக்கு போடுற மாலைகள். இங்கே பாருங்க சின்ன ஒரு டீ கடை கஃபி ஒன்று இருக்கு. இங்கேருந்து எங்கெங்கே பஸ்ஸுகள் போகுதுன்னு சொல்லி அது ஒரு ஷெட்யூலாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹெடோ ஜெட்டிக்குள்ள ஹெடோ ஜெட்டியில் இருந்தால் நாங்கள் மற்ற இதுகளுக்கு போகிறது, மற்ற தீவுகளுக்கு. அதேமாதிரி பாருங்கள் எங்கட ஆகாச ஏர் வந்து 10:45 இருக்குது. இன்றைக்கு 3, 4, 5, 6, 7 ஃப்ளைட்டுக்கிட்ட இப்போ இங்கேருந்து போகுது பாருங்கள். டெய்லி 7 ஃப்ளைட்டுக்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஆனால் காலமே இப்போ நேரத்துக்கு எனக்கு ஃப்ளைட் போயிட்டு 10 ஃப்ளைட்டுக்கிட்ட ஓடுது. இங்காலே முடுப்பு கடைகள், அதே மாதிரி இங்கால தோசை பவன் இருக்கு பாருங்க, என்னோட பாரம்பரிய உணவு தோசை. எல்லா வகையான தோசையும் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். நாங்கள் 5வது கேட்டுக்கு தான் போகணும். அது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லான் இருக்கு. பாருங்க கீழே பாருங்க, கீழே இருந்தால் ஒரு ஒரு கேட் இருக்கு. இங்கே இருந்தால் எல்லா ஃப்ளைட்டுக்கான இதுகளும் இருக்குது. இங்கெல்லாம் 5 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இதுக்குள்ளே KFC கூட வச்சிருக்கேன். கீழேயும் இருக்குது டியூட்டி ஃப்ரீ கொஞ்சம் வச்சிருக்கேன். அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது. இங்கே பாருங்க கஃபேலா ஒரு சாப்பாடு கடை. அதே மாதிரி இங்கால சின்ன சின்ன கடைகள் மாதிரி வச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது அந்தமான ஏர்போர்ட். பாருங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே சிட்டுக்குருவியல் நிற்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான இடம் உண்டு பாருங்க. எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவியல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன சின்ன குருவியல் தான் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் இங்கே நிற்க முடிஞ்சு. அதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே பாருங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே குருவியல். அண்ணா நீங்கள் கூட சொந்த இடம் வங்கி அண்ணா? சொந்த இடம் சொல்லுதாரு. இங்கே இங்கே அந்தமான் தான். அந்தமான் அந்தமான் வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுது போகுதுண்ணா. உண்மையில ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போகிறேண்ணா. நான் இதான் கடைசியாக வலிக்கிறேன். இந்த இடம் சந்தோஷமாக இருக்கு. நான் சுற்றி பார்த்தீங்களா நல்ல இடமெல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கடற்கரைகள் என்ன வடிவான கடற்கரை. நேற்று மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக பழகுறாங்க. சம்மரில் வந்து நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்குமா? ஆனால் மக்கள் எல்லாம் நல்லா அன்பாக பழகுறாங்க. அது ரொம்ப பிடிச்சி கொண்டுச்சு. காரைக்குடி காரைக்குடி என்னட்ட நிறைய மக்கள் வந்து கேட்ட ஒரு விடயம் பார்த்தீங்களா இருந்தால் கொமெண்ட்ஸ்லேயும் சரி மெசேஜ்லேயும் கேட்ட விடயம், அந்தமானில் இலங்கை மக்கள் வசிக்கிற இடங்களுக்கு கொண்டே காட்ட சொல்லி. ஆனால் உண்மையில் வந்து அந்த இடங்களுக்கு போக இல்லாது. ஏன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு பாசம் எடுத்து தான் தீவுகளுக்கு போகிறாங்க. என்ன அந்த எல்லா தீவுகளுக்கும் நாங்கள் போகல, எல்லாருமே கலந்துதான் இருக்கோம். எல்லாமே எல்லாம் கலந்துன்றோம். தனிமையாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் கலந்துன்னு இருப்பாங்க. இந்த இடம் அவை இருக்கிற தீவுகளுக்கு நாங்கள் போகிற இருந்தால் கூட அது சில சில தீவு பெர்மிஷன் எடுக்கணும். அப்போ அதனால் போகலாம். மாதிரி நாளும் வந்து குறைய நாள்ன்றபடியாக போகலாமல் போயிட்டு பல பேர் கேட்டபடியே சொல்கிறேன். மற்ற மாதிரி பழங்குடியினர் மக்கள் வசிக்கிற தீவுகளுக்கு நாங்கள்
இலகுவாப்பும் இல்லாது அதுக்கும் பெர்மிஷன் எல்லாம் எடுக்கணும். சில பேர் அலோட்டே இல்லை அப்படியானது அதான அப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்தியன் சிட்டிசன்ட்டா ஓகே, அதை விட வெளிநாட்டு இன்னும் சிட்டிசனாக இருந்தால் இன்னும் கணக்க சட்ட முறைகள் எல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து கவனமாக செயற்படுவோம். இப்போ வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த இடங்களில் வந்து கவனமான ஒரு செயற்பாடுகள் தான் செய்யணும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும். அப்போ சேஃபாக இங்கே வந்து நீங்கள் பயணம் செய்யலாம். இங்கே வந்து தமிழ் மக்கள் கிணக்க மக்கள் வசிக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நினைத்தால் இங்கே வந்து இருக்கலாமா? இங்கே அந்தமானில் வந்து அதுக்கு ஏதும் சட்டத்திட்டங்கள் இருக்குதா? வீடுகள் வாங்கலாம், காணிகள் வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு வந்து செக்யூரிட்டி இங்கே உள்ளவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். அப்படியா? அப்படி இருக்கு. அப்போ நாங்கள் இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவ வந்து இங்கே வந்து இருக்கின்றாலும் அதுக்கு எதுவும் பெர்மிஷன் இருக்கு? பெர்மிஷன் வாங்கணும். அப்படி வந்தால் இங்கே வந்துருந்து பிஸ்னஸ் எல்லாம் செய்யலாம். ஓகே. ஆனால் கூட இப்போ கூட பெங்காலி மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறமே சொல்லிக்கலாம். இப்போ அந்த காலத்தில் இருந்த பெங்காலி மக்கள் வந்து இப்போ தமிழ் கதைப்பினமாம். ஆனால் இப்போ வந்து பெங்காலி மக்கள் தமிழ் கதைக்க மாட்டோம்னு சொல்லிக்கணும். அப்போ இப்போவும் கூட பெங்காலி மக்கள் வந்திருக்கணுமாம். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே இல்லை வந்திருக்காங்கண்ணா. நன்றியண்ணா. எங்களை தான் அண்ணா நாங்கள் கப்பலில் கண்டிருப்போம். இந்த கப்பல் கப்பலை கூப்பிட்ற கப்பலை கண்டிருப்போம். அண்ணா இப்போ திரும்ப சென்னைக்கு போகிறேன். அண்ணா நீங்கள் என்ன மாதிரியா இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க? என்ன மாதிரி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே வந்து ஹோட்டல் ஸ்டே பண்ணோம். பட் அடுத்த நாள் வந்து ஹேவலாக் பண்ணோம். ஹேவலாக் பண்ணுங்க என்னோட செம ட்ராவலிங் செம இன்ட்ரெஸ்டிங் செம இன்ட்ரெஸ்டிங் டான்ஸிங்லாம் நல்லா இருந்துச்சு. க்ரூஸில் போய் ராதா நகர் பீச் செம சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம வியூ ஆச்சுரா. ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துட்டு அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே கிளம்பி இங்கே வந்தோம். வந்துட்டு என்னது ரோஸ் ஐலாண்ட், ரோஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே ஐலாண்ட் போனோம். ஓகே. அங்கே வந்து நார்த் பேயில் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. இருந்துச்சு. ஓகே. நாங்கள் வந்து ஸ்கூபா டைவிங், சீவாக் அண்ட் ஜெட்ஸ்கி, பேராகிளைடிங். ஓகே. பசங்க எல்லாத்துலேயும் போனாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்க? அப்போ ஸ்கூபா நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி இருக்கா? ஆக்சுவலா நாங்க வந்தப்போ வந்து சைக்ளோன் எல்லாம் க்ளோஸ் சொன்னாங்க, எதுவுமே பார்க்க முடியாதுன்னு பயந்தோம். பட் நான் நெக்ஸ்ட் டேல நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க. நாங்க நினைச்சது வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டீங்க. சூப்பர். இதுதான் எங்க பிளான் ஆனது. பெர்ஃபெக்ட் ஆனது. உங்களுக்கு 100% ஃபுல்ஃபில் ஆயிருந்துச்சு. அந்த மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான். உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அனுபவம்? இப்போ நீங்கள் அங்கே இருந்து ஜோசிக்கு அந்த மான்றது எப்படி இருக்கு? ஆனால் இங்கே வந்த அப்புறம் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி தனி ஐலாண்டு வந்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. நாங்கள் இங்கே சென்னை பீச் போயிருக்கோம். ஐலாண்டில் வந்து தனியாக இருந்தது வந்து செமையாக இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. நூறுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க? நிறைய நாள் நாங்க ஒதுக்கி வரணும். ஆமா. அது கார் டிராவல் 3 hours 4 hours 6 hours வரைக்கும் போகலாம். போகலாம். அது நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ண பிளான் பண்றீங்க. ஓகே. நன்றியா. 5 கேட் வந்து போர்டிங் வந்து போய்கொண்டிருக்கு. நிறைய மக்கள் வந்துட்டு போயினா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள்லாம் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான். அதுவும் சென்னை தமிழர்கள்லாம் நிறைய பேர் சுற்றுலாவுக்கு வந்துட்டு போயினா. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்கு. முதல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழையும் பெஞ்சிருக்கு பாருங்க. ஒரு எல்லாம் கலந்த காலநிலையாக இருக்கு இந்த மாதம். ஃப்ளைட்டாக ஃப்ளைட்டில் நாங்கள் விழிக்கிற போகிறோம். போன முறை வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு குழுக்கு குழுக்கு கூட வந்தது. ஏன்டா அந்த வெதர் பிரச்சனையில் அந்த முறை ஓகே இருக்கும் நம்புகிறேன். வேற எல்லாரும் லைனில் நிற்கிறேன் போர்டிங்கில். உண்மையிலே இப்படி இல்லை, க்யூவில் நிற்கிறப்ப தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் பாருங்க. ஃப்ளைட்டில் போகிறக்கு ஒரு க்யூவே நிற்குது பாருங்க. முன்னுக்கும் இன்னுக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. இந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ மக்கள் உண்டு. 100 பேருக்கு மேலே போகிறோம் இந்த ஃப்ளைட்டில். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டு சரியாக 10:30 ஃப்ளைட். இப்போ சரியாக 10:30 எங்களை இருந்தால் எங்களை எமர்ஜென்சி
டோருக்கு பக்கத்தில் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எதையாவது நடந்தால் அந்த ரெட் கலரில் ஒரு லிபர்மே இருக்குது தானே, அதை கீழே இப்படி செலுத்தவுடனே இதில் நாலு கதவு, இதில் ரெண்டு பக்க கதவு இருக்குது, அது மாதிரி ரெண்டு பக்க கதவு இருக்குது. திரவடமா எல்லாரும் பாய வேண்டியா. ரெண்டு மணிக்காவது நாங்கள் சென்னைக்கு போயிடுவோம். அதே மாதிரி நல்லா இருந்துச்சு டேக் ஆஃப் ஆக நிறைய தீவுகளை வந்து பார்க்க முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே விதைக்க பார்க்கல, இன்றைக்கு மேகம் மூட்டம் கொஞ்சம் குறைவுண்டபடியாக டேக் ஆஃப் ஆக நிறைய தீவுகளை பார்த்தோம். உங்களுக்கு காட்டியிருப்பேன், மே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கட்டாயம் நீங்கள் அந்தமானுக்கு வரீங்களா இருந்தால் விண்டோ சீட்டை மேக்ஸிமம் நீங்கள் புக் பண்ணி வாங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க. பார்த்திங்களா இருந்தால் இப்போ நாங்கள் நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம், அதுவும் பார்த்திங்களா இருந்தால் வெஜ் நூடுல்ஸ் தான், 200 ரூபா. அதோட தண்ணியும் தந்திருக்கிறேன், நல்ல வாசமாக இருக்குது. நினைக்கிறேன் இது இந்த நூடுல்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை. சரியாக 12:30 லேண்ட் ஆகப்புறம் வந்து விட்டோம். பார்த்திங்களா இருந்தால் சென்னைக்கு வந்து விட்டோம். பாருங்க இப்படியே உள்நாட்டு வருகை வந்து எப்படி வடிவம் செய்திருக்கணும்ட்டு மேலே சொல்ல போனால் சென்னை ஏர்போர்ட் இருந்தது ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு ஏர்போர்ட்னு சொல்லலாம். பாருங்கள் இதில் வள்ளத்தில் வர்ற மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. பாருங்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். சரியாக 10 நாள்கிட்ட நான் இங்கே நிற்பேன். இங்கிங்கேருந்து ஒரு ஒரு இடங்களுக்கு போக போகிறேன், எந்தெந்த இடங்களுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் கட்டாயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் பெற ட்ரைவ் பண்ணுறேன். எந்தெந்த இடங்களுக்கு வந்தால் வித்தியாசமாக பார்க்கலாம், நல்ல நல்ல இடங்களை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி மேக்ஸிமம் வேற ட்ரைவ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் சென்னை விமான நிலையத்தில் திரிசா காட்டேன், உங்களுக்கும் வந்து இப்போ திரிசாவை காட்ட போகிறேன். இங்கே வரங்க விமான நிலையத்தில் நிற்கிறா, இங்கே வரங்க திரிசா, எங்கே பார்த்தாலும் திரிசா. இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டேன். உண்மையிலேயே ஒரு நல்ல பயணமாக இருந்துச்சு. நீங்கள் சுற்றுலா போகிறீங்களா இருந்தால் முக்கியமாக அந்தமானுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்களா இருந்தால் கட்டாயம் போய் வாங்க, வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி டிக்கெட் போடக்கு பாருங்கள் காலநிலையெல்லாம் சரியாக இருக்கான் அதையும் பார்த்து போடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்தெந்த இடங்களுக்கு வரோம்னு சொல்ல கட்டாயம் பாருங்கள். மேக்ஸிமம் 10 நாள்கிட்ட நிற்பேன். அப்போ நீங்கள் முதலே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கே வரலாம்ட்டு, முடிஞ்ச அளவு நான் வேற பார்ப்பேன். அதே மாதிரி உங்களோட அன்புக்கு நன்றி. எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு அடுத்த நல்ல நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.